10th standard chapter 1 relations and functions exercise 1.2 question number 1 kadaram kanidam nama channel oda name exercise 1.2 question number 1 let a equal to or set kuduthirukke b equal to innor set kuduthirukke which of the following are relation from a to b edala a to b ku vandu relation solli ketirukku or 4 subdivision vandu kuduthirukanga okay va solution given given la irukkakoodiya inda let a b ingra inda rendu set eduthu nama ella ezhudhirukku given set எடுத்து எழுதி இருக்கேன் அதுக்கு அப்புறம் வந்து இப்ப சப்டிவிஷன் 1 செய்ய போறேன் ஓகேவா சப்டிவிஷன் 1 எடுத்து இங்க எழுதி இருக்கேன் இப்ப நமக்கு வந்து a to b வந்து நம்ம ரிலேஷனா இல்லையான்னு சொல்லி பார்க்கணும் a ல இருந்து b க்கு வந்து இந்த r1 ல r2 r3 ல ரிலேஷனான்னு பார்க்கணும் அதனால நம்ம இந்த r1 ல உள்ள ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து a செட்ல இருக்கணும் செகண்ட் எலிமெண்ட்லாம் b செட்ல இருக்கணும் ஓகேவா சோ இப்ப வந்து ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் என்னலாம் இருக்கு பாருங்க 27 இந்த 27 வந்து a செட்ல இருக்கு ஓகே நெக்ஸ்ட் வந்து सेकंड एलिमेंट பாருங்க 1 இந்த 1 வந்து பாத்தீங்கன்னா பி செட்ல இல்ல சோ 1 does not belongs to b இந்த சிம்பலுக்கு பேரு does not belongs to ஓகே 1 வந்து does not belongs to bங்கறனால therefore r1 is not a relation ஒரு எலிமெண்ட் இல்லனாலும் வந்து நம்ம என்ன செய்யலாம் not a relation எழுதிரலாம் ஓகே அடுத்து சப்டிவிஷன் 2 நெக்ஸ்ட் சப்டிவிஷன் 2 பண்ண போறேன் சப்டிவிஷன் 2 எடுத்து எழுதிட்டேன் சோ இப்போ இந்த r2 ல உள்ள ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எல்லாம் a செட்ல இருக்கணும் செகண்ட் எலிமெண்ட் எல்லாம் b செட்ல இருக்கணும் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் பாருங்க -1 இந்த -1 a செட்ல எங்கயுமே இல்ல அதனால வந்து -1 does not belongs to a னு போட்டு therefore r2 is not a relation எழுதிரலாம் அடுத்து थर्ड சப்டிவிஷன் செய்ய போறேன் சப்டிவிஷன் 3 r3 ஓட செட் எடுத்து எழுதிட்டேன் இப்போ இந்த r3 செட்ல உள்ள ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எல்லாம் a செட்ல இருக்கணும் செகண்ட் எலிமெண்ட் எல்லாம் b செட்ல இருக்கணும் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் பாருங்க 2 7 1 இருக்கு ஓகேவா 2 7 1 எல்லாமே a செட்ல இருக்கு அதே மாதிரி செகண்ட் எலிமெண்ட் பாருங்க -1 7 3 -1 7 3 மூணு எலிமெண்ட்டுமே b செட்ல இருக்கு அதனால வந்து எல்லா எலிமெண்டும் வந்துட்டனா நம்ம என்ன எழுதணும்னா r3 is a subset of a cross b னு எழுதணும் ஏ கிராஸ் r3ங்கிறது வந்து ஏ கிராஸ் பிக்கு சப்செட்டுன்னு சொல்லி எழுதணும் ஓகேவா அப்படின்னா என்ன அர்த்தம்னா r3ல உள்ள எல்லா எலமெண்ட்டும் ஏ கிராஸ் பியில இருக்குன்னு அர்த்தம் தேர்ஃபோர் r3 இஸ் ஏ ரிலேஷன் அதனால r3 வந்து என்னது ரிலேஷன் எழுதிடலாம் எல்லா எலமெண்ட் இருந்தா ரிலேஷன் அர்த்தம் நாலாவது சப்டிவிஷன் எடுக்கேன் நாலாவது சப்டிவிஷன் எடுத்து இங்க எழுதிட்டேன் ஸோ இதுல இப்போ ஃபர்ஸ்ட் எலமெண்ட்லாம் ஏ செட்ல இருக்கா செகண்ட் எலமெண்ட்லாம் பி செட்ல இருக்கான்னு பார்க்கணும் ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் எலமெண்ட் என்னெல்லாம் இருக்கு 7 0 ஓகேவா 7 வந்து பாத்தீங்கன்னா ஏ செட்ல இருக்கு ஆனா 0 வந்து எங்கேயுமே ஏ செட்ல இல்ல ஓகே அதனால 0 டஸ் நாட் பிலாங்ஸ் டு ஏன்னு போட்டு அதனால தேர்ஃபோர் ஆர் 4 இஸ் நாட் இயர் ரிலேஷன் எழுதிடலாம்